குலதெய்வம். ஒவ்வொரு குலத்திற்கும் ஒரு தெய்வம் உண்டு, குலதெய்வம் என்பார்கள். அது என்ன குலம் என்றால், அது ஒரு இனக்குழுக்கள் தான். தேவேந்திர குலம், வேளாளர் குலம், வெள்ளாளர் குலம் என்று பல குலம் வகுப்புதான் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு குலத்திற்கும் ஒரு தெய்வம் உண்டு. அந்த முன்னோர்கள் யார் என்றால், மூதாதையர்கள். நமக்கு வந்து ஏழு தலைமுறை தெரியும். தற்பொழுது நான் என்பது என்னை சார்ந்தது முதல் தலைமுறை. இரண்டாவது தலைமுறை என்பது தாய் தந்தையர். மூன்றாவது தலைமுறை என்பது தாத்தா பாட்டி. நாலாவது பேட்டன் பேட்டி, பூட்டன் பூட்டி. கடைசியாக சேயோன் சேயோல், அதற்கு அடுத்தபடியாக வருதா பரம்பரை. இப்படித்தான் தமிழில் நம்முடைய மூதாதர்களை ஏழு தலைமுறைகளாக வைத்துள்ளார்கள். முன்னோர்கள் வழிபாடுதான் குலதெய்வம். இப்பொழுது ஒரு குலத்தை வகுப்பை சேர்ந்தவர்கள் எந்த வகுப்பில் இருக்கிறார்களோ, அந்த மூதாதையராக இருந்த ஒரு பெண்ணை, ஏனென்றால் பெண்களிடமிருந்துதான் குழந்தைகளே வருகிறது, அதனால்தான் குலதெய்வம் என்று வந்தது. எங்கள் கிராமத்திலே மனோன்மணி என் குலதெய்வம் என்று சொல்வார்கள். அதைப்போல ஒவ்வொரு ஃபேமிலியிலும் குடும்பத்திலும் ஒரு குலதெய்வம், முன்னோர்கள் தான். ஏதாவது ஒரு பெண் இருந்திருப்பார், அவர்கள் வயிற்றிலிருந்து பிறந்தவர்கள் தான் எல்லோருமே. அவர்கள்தான் நல்ல காரியங்கள் அனைத்திற்குமே அவரை வைத்து தான் வழிபாடு செய்வார்கள், பூஜைகள் எல்லாம் செய்வார்கள். வருடத்திற்கு ஒரு முறையாவது அவர்கள் அவர்களுக்கென்று இருக்கிற கோயிலுக்கு சென்று அவர்கள் வழிபடுவார்கள். இப்படித்தான் இந்த முன்னோர்கள் வழிபாடு வந்தது. இந்த ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகு எல்லாமே மாறிவிட்டது. எப்படி மாறியது என்றால், சைவம், வைணவம், விநாயகர், அம்மன் என்று பலவிதமாக வந்துவிட்டது. அதற்கு முன்பு 2000 வருடங்களுக்கு முன்பு நம்முடைய மூதாதையர்கள்தான், முன்னோர்கள் வழிபாடுதான், இயற்கை வழிபாடுதான். ஏனென்றால் 5 நிலங்கள் தான் இருந்தது: முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல், பாலை என்று. அந்தந்த குலத்திற்கு ஒரு தெய்வத்தை தலைவனாக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த தெய்வங்கள் தான் பிற்காலத்தில் அந்த வழியில் வந்தவர்கள் தான் குலதெய்வமாக பார்த்தார்கள். 7ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு வந்ததெல்லாம் மாறிவிட்டது. இவர்களெல்லாம் வடநாட்டில் இருந்து வந்தது, தென்னாட்டில் இல்லை, தமிழ்நாட்டில் முக்கியமாக இல்லை. அதனால்தான் இந்த பதிவே.